துணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதி எடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி. ஜெய் சாய்ராம். சாய்பாதம் சமர்ப்பணம். ராம், நம்மில் பலர் நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்கல, நான் எல்லாம் வல்ல சாய்ஷாவுடைய நாம ஜபத்தை தான் சொல்லிட்டே இருக்கேன், நாட்கள் தான் போயிட்டே இருக்கே தவிர எனக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்களும் சரி நான் நினைச்ச காரியங்களும் சரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. ஜெய்சாயராம், ஜெய்சாயராம். நாட்கள் நகர்ந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல காரியம் எதுவாக இருந்தாலுமே எல்லாம் வல்ல சாயிஷா நமக்கு தகுந்த நேரம் செய்வார். ஜெய்சாயராம். நமக்கு எந்த ஒரு காரியங்கள், எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும், நமக்கு எதிராக தீமையே நடந்தாலும் நம்ம சாயிஷா நம்ம கூட துணை இருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டும் உறுதியா நம்புவோம். ஜெய்சாயராம், ஜெய்சாயராம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இடம்பெயர்ந்தாலும் என் சாயிஷா என் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புங்க, அதுதான் நிஜம். ஜெய்சாயராம், ஜெய்சாயராம். அதே மாதிரி இந்த உலகத்துல யாரும் எதுமே நம்ம அதிகமா அளவு கடந்த அன்பு வைக்கவும் கூடாது, நம்பிக்கையும் வைக்க கூடாது. ஜெய்சாயராம். அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை அன்பு வைக்கணுமா? எல்லாமே சாயிஷா கிட்டே வைங்க. அப்பா நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அவருடைய காலை இறுக்கி பிடிங்க. அவர் மட்டும்தான் எப்போதுமே நம்மளுடைய வழி பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துவார். ஜெய்சாயராம், ஜெய்சாயராம். நாம ஒரு சக மனிதர் மேல அன்பு வச்சிருந்தாலோ இல்லைனா அவங்கள அதிகமாக நம்பினாலோ நம்மளை வந்து அவங்க வந்து காயப்படுத்துறதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லாத வார்த்தைகளை நம்ம மேல பாய்ச்சி நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க. நம்ம யோசிப்போம், ஆஹா நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருந்தோம், ஆனா ஒரே வார்த்தையில இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லாத வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு நோகும். அது எல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஜெய்சாயராம். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் சாய்க்கே சமர்ப்பணம் பண்ணுங்க. எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சாய்க்கே சமர்ப்பணம் பண்ணுங்க. அப்பா உனக்கே சமர்ப்பணம், அப்பா உன் பாதத்துக்கே சமர்ப்பணம், அப்பா சாயி சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய பாதத்துக்கே சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுடைய சந்தோஷம் இருக்கா? ஜெய்சாயராம், அவருடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்படி நாம எல்லாமே எல்லாமே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணா நமக்கு இழுபறியாக இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஜெய்சாயராம், அவர் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்க செய்வார். அவர் தான் நம்ம அப்பா. ஜெய்சாயராம். அதே நேரங்கள்ல நமக்கு வந்து பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைக்க கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினாலதான் எல்லாம் வல்ல சாயப்பா நம்மளை காப்பாத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரிபூரணமா நம்பணும். ஜெய்சாயராம், அதுதான் உண்மையும் கூட. ஜெய்சாயராம். எல்லா திசையிலயுமே அப்பா இருக்காங்க, எந்த திசையை பார்த்தாலும் அப்பா இருக்காங்க. அப்பா எல்லா திசையிலயுமே இருக்காங்க. நாம எங்க போகும்போதும் நாம போகல, நம்மள அப்பா கூட்டிட்டு போறாங்க. அப்பா நான் போகும்போது எனக்கு முன்னாடி நீங்க போறீங்கப்பா, என் கையை பிடிச்சிட்டு நீங்க என்ன வழி நடத்துறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமா அப்பாவை நம்பணும். அப்பா நீ எனது பிடியில இருக்கிற அப்படின்னு சொல்லி நீ என்ன ஆசீர்வதிக்கிறியப்பா, அதுக்கு கோடான கோடி நன்றிப்பா. நீ என்னுடைய அப்பா, என்னுடைய பாதுகாவலன், எல்லாமே நீ தான்ப்பா. என்னை எந்த ஒரு கஷ்டம் சூழ்ந்தாலும் அந்த சூழ்ந்த கஷ்டத்திலிருந்து என்னை எழுப்பி விடுறியப்பா, அதுக்கு கோடான கோடி நன்றிப்பா. ஜெய்சாயராம். இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி அதைவிட சிறப்பான எனக்கு எல்லாம் வல்ல சாயப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புங்க. ஜெய்சாயராம். எந்த ஒரு காரியம் தள்ளி 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 போகுதோ அந்த காரியத்தை கண்டிப்பா எல்லாம் வல்ல சாயிஷா வெற்றிகரமா எந்த ஒரு சிக்கலும் இல்லாம அதற்கான நேரம் வரும்போது செய்து தருவார் அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புங்க. எல்லாமே நீதானே என் சாயிஷா அப்படின்னு சொல்லி அவருடைய காலுக்கு தூக்கி போட்டுருங்க. ஜெய்சாயராம்.
ஜெய் சாய்ராம். எப்போதுமே நாம அப்பா கிட்ட எல்லாம் இல்ல சாயிஷா கிட்ட நாம அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழமான உண்மையான அன்பும். அப்பாவுடைய உதி ஜெய் சாய்ராம். அப்பாவுடைய உதி எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் சரி, உதி உதியில அவ்வளவு தூரம் அப்பா உயிரோட்டமா இருக்காங்க ஜெய் சாய்ராம். அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம் சொல்ல வார்த்தையே இல்லை உதிய வச்சு. உங்க யாருக்காவது உடம்பு முடியல, கை முடியல, வேற ஏதாவது பிரச்சனை, எல்லாத்துக்குமே உதி உங்களுக்கு பதில் சொல்லும். நம்பிக்கையா எடுங்க. மருத்துவருக்கு எல்லாமே மேலான ஒரு மருத்துவர் யாருன்னா நம்ம சீரடிவாசன் தான். அவருடைய உதி மட்டும்தான் நம்புங்க. அறக்குறையான நம்பிக்கையுடன் எல்லாம் அவருடைய காலை பிடிச்சி பிரயோஜனமே இல்லை. நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய காலை பிடிங்க. உறுதியான நம்பிக்கை இருந்தா போதும், கண்டிப்பா அவர் நம்ம ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்துல கண்டிப்பா அவர் மாற்றுவார். ஜெய் சாய்ராம். எல்லாம் சாய் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய மனபாரம் எல்லாத்தையுமே அப்பா கிட்ட இறக்கி வச்சுட்டு அப்பாவுடைய நாம ஜபத்தை மட்டும் நம்ம சொல்லிட்டே இருந்தாலே போதும். ஜெய் சாய்ராம், என் சாயப்பா இருக்காரு, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட போட்டு அப்பா சாய்நாதா எல்லாமே நீயே தப்பா பாத்துக்கணும், என்னை வழி நடத்துறதும் நீதான், என்னை தூக்கி சுமக்கிறதும் நீதான், நான் சந்தோஷமா இருக்கும்போது என்னை சிரிக்க வைக்கிறதும் நீதான், நான் கவலையா இருக்கும்போது என் கண்ணீரை துடைக்கிறதும் நீதான் அப்படின்னு சொல்லி அப்பாவுடைய நாம ஜபத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கணும். ஜெய் சாய்ராம். அப்பாவுடைய பேரை சாயி சாயின்னு கூப்பிட்டாலே நம்ம எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, 7 கிலோமீட்டர் இல்ல 80,000 கிலோமீட்டர் இல்ல 7 கடல் தள்ளி இருந்தாலும் அவரை கூப்பிட்டு அவர் ஓடி வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சச்சரிதத்திலே அவர் சொல்லியிருக்காரு. ஜெய் சாய்ராம். அப்பா சாயப்பா நீ மட்டும்தான் எல்லாமே, நீ மட்டும்தான் நிஜம் அப்படின்னு சொல்லி அவருடைய காலை இறுக்கி பிடிக்கணும். நம்பிக்கை, அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். அன்பு, அவர் மேல அன்பு ஆழமானதா இருக்கணும். ஜெய் சாய்ராம், எல்லாமே நீதாப்பா, எல்லாமே நீதாப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாம ஜபத்தை நம்ம பாடிட்டே இருக்கணும். அப்பா நீதாப்பா என்னுடைய வழித்துணை, நீதாப்பா என்னுடைய பாதுகாவலன், நீதாப்பா என் நம்பிக்கை, எல்லாமே நீதானப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாம ஜபத்தை சொல்லி 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 அவரை நம்ம மனசுக்குள்ள தியானம் பண்ணிட்டே இருக்கணும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஒண்ணு மட்டும் நீங்க அழுத்தம் திருத்தமாக நினைச்சுக்கோங்க ஜெய் சாய்ராம். எத்தனை துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் கடந்து செல்ல நம்ம கூட இருக்கிறது நம்ம சாயப்பா தான் அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புங்க. அதுதான் சத்தியம் கூட. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆனா ஒண்ணு மட்டும் நாம உறுதியா நினைக்கணும். அப்பா சாய்நாதன் நமக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு, சரியா? அதற்காக எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. வாழ்க்கையில ஜெயிக்க வேணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளை வந்து இழிவா நினைப்பாங்க தெரியுமா? அவங்களையும் நம்ம கிட்ட ஒன்னும், அடுத்தவங்க கிட்ட இன்னொன்னு பேசுறவங்களையும், நம்ம கிட்ட குறை காண்பவர்கள், இல்லாத குறைய நம்ம கிட்ட காண்பவர்களையும் தான் நம்ம வாழ்க்கையிலிருந்தே விலக்கி அவங்க கிட்டயே இல்லாம ஒதுங்கி இருந்து அப்பாவுடைய நாம ஜபத்தை சொல்லுங்க. உண்மையான சாய் பக்தர்கள் யாருமே பொய் சொல்லவே கூடாது. அப்பாவை நம்புறோமா? அப்பா எல்லாமே நீதான், என் சுவாசமே நீதானே, என் சாயின்னு சொல்லி சொல்றோமா? பொய் பேசவே பேசக்கூடாது, உண்மையா இருங்க. பொய் என்னைக்குமே ஜெயிக்காது. பொய் உடனே நமக்கு பிடித்தவங்க, நமக்கு நாம தான் ஒரு பொய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா ஆமா நீங்க சொல்றதுன்னா உண்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பிடிச்சவங்கல்ல, நமக்கு வந்து நம்ம சொல்றதெல்லாம் சரி சரின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாம் ஆமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளை உண்மையா நேசிக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இல்ல, நீங்க பண்றது தப்பு, சரியான வழியை பார்த்துப்போ அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்களோ அங்கதான் உண்மையான அன்பு இருக்கு. கூட இருந்துட்டு இல்ல ஆமா பண்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டக்கூடிய
வட்டாரங்கள் கிட்டே இருந்து அப்பா நம்மளை விலக்கி காப்பாற்றுவார், அதுதான் உண்மை. ஜெய்சாயராம், உண்மை என்னைக்குமே தோத்து போகாது, உண்மை என்னைக்குமே சாகாது, உண்மை என்னைக்குமே உயிரோட தான் இருக்கும். பொய் உடனேயே எல்லாரையும் உண்மை மாதிரி நம்ப வைக்கும், ஆனா அந்த பொய் செத்து போகும். ஜெய்சாயராம், உண்மையா இருங்க என் சாய் சொந்தங்களே, யாராக இருந்தாலும் சரி உண்மையா இருங்க, அப்பாக்கு பயந்து இருங்க. நம்ம அப்பா ஷீரடி வாசன், ஷீரடியில இருக்கக்கூடிய நம்ம ஷீரடி வாசன் நம்ம இதயத்துல இருக்கிறது உண்மைனா, அவருடைய நாம ஜபத்தை நம்ம சொல்றது உண்மைனா, ஜெய்சாயராம் ஜெய்சாயராம் எப்போதுமே அப்பாவுடைய நாம ஜபத்தை சொல்லுங்க. உண்மையா இருங்க அடுத்தவங்களுக்கு, உண்மையா இருங்க. நாம் அடுத்தவங்களுக்காக வேண்டி வைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளுமே, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே கண்டிப்பா எல்லாம் இல்ல சாயிஷா கண்டிப்பா செவி கொடுத்து கேட்பாங்க. ஜெய்சாயராம், உயிருள்ள தெய்வம், உன்னத தெய்வம், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், ஜெய்சாயராம் ஜெய்சாயராம். நாம எப்பவுமே எல்லாம் வல்ல சாயப்பா கிட்ட வேண்டுதல் வைக்கும் போது அப்படியே கண்ணீர் விட்டு வேண்டுதல் வைப்போம், அது யாருக்காக வேண்டியாக இருக்கட்டுமே. ஆனா அந்த கண்ணீர் விட்டதற்கான பலன் கூடிய சீக்கிரமாகவே அப்பா தருவாங்க. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றக்கூடிய வல்லமை எல்லாம் வல்ல சாயிஷா கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்பாவ நம்பணும், எப்பவுமே அப்பா நீ என் கூட தான் இருக்கப்பா, நீ நினைக்கும் நான் நினைக்கும் போதெல்லாம் நீ ஏதாவது ஒரு ரூபத்துல என்கிட்ட வந்துடுறப்பா நீ அப்படின்னு சொல்லி அப்பாவை நம்பணும். அதுதான் நிஜம் கூட. அப்பா வந்து ஒரு அன்னை தந்தைக்கு நிகரானவர். ஜெய்சாயராம், அம்மா ஒரு குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விடவும் அன்பாகவும் ஆபத்து காலங்களில் நம்மளை தாங்கி பிடிக்கிறதும் எல்லாம் இல்லை சாயிஷா. அவரை விட இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் மட்டும்தான். ஜெய்சாயராம் ஜெய்சாயராம், அதே மாதிரி எப்பவுமே குழம்பிட்டே இருக்காதீங்க, ஒரே குழப்பம் மனசில் அப்படின்னு சொல்லி இருக்கவே இருக்காதீங்க. தெளிந்த மனசோடு இருங்க. என் கூட அப்பா இருக்காரு, என்னுடைய எதிர்காலத்தை பார்த்துக்க என்னுடைய அப்பா சாய்நாதர் இருக்காரு. என் சாயப்பா இருக்கும்போது எனக்கு அந்த எந்த ஒரு வீணான ஒரு கவலையுமே எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்வை வளப்படுத்தவும் அழகான செழிப்பாக மாற்றவும் என் சாயப்பாவில் மட்டும்தான் முடியும். அவர் மாற்றி தருவார்னு சொல்லி நம்புங்க. அவர் ஒரு நாளுமே ஒரு நாளுமே ஒரு நொடியுமே அவர் வந்து நம்மளை கண் கலங்க விட மாட்டார். அப்படி நம்ம அழுதா கூட கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு நம்மளை ஆட்கொண்டுருவாரு. அவர் தான் நம்ம அப்பா. ஜெய்சாயராம், நாம நம்முடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். அடுத்தவங்களுடைய விளக்க அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அல்லது அடுத்தவங்களை பார்த்து பயப்படணும் அந்த தேவையே இல்லை. அப்பா சாய்நாதனுடைய நாம ஜபத்தை மட்டும் சொல்லிட்டு நாம அப்பாவோட வழியை பார்த்து போயிட்டே இருப்போம். ஜெய்சாயராம் ஜெய்சாயராம். சாமி சொந்தங்களே, ஒண்ணு மட்டும் நாம நினைக்கணும். ஜெய்சாயராம், அப்பா சாய்நாதன் நமக்கு ஒரு துன்பம் தாராங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஜெய்சாயராம், நாம கஷ்டம் பட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மகா பெரிய ஒரு மாபெரும் ஒரு மணிமகுடம் தரிக்க ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு நாளை அப்பா நமக்காக தேர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க அவ்வளோதான். மீண்டும் மகுடம் தரிக்க உனக்காக நல்ல நாளை முடிவு செய்து விட்டேன், தயாராக இரு ஏற்றுக்கொள்ள. ஜெய்சாயராம், அப்பாவோட வார்த்தைக்கு அவ்வளவு உயிர் உண்டு. ஜெய்சாயராம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயகா ராஜாதி ராஜா யோகி ராஜ பர பிரம்மா ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய். கருணை விழி பார்வை திரண்ட கருமேகம் உறுதி பொழியும் இடம் சாவடி கனிந்த மொழி பேசி கையில் உதியெடுத்து கர்ம வினை போக்கும் சாவடி.